ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாட் டு மீட் யூ டு தமிழ் டாப் செய்யா யூடியூப் சேனல். இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல் டுடே, சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கண்டினியூ வாட்சிங் த சேனல். லெட்ஸ் கோ பை வீடியோ டிராப். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் வாட்ச்டு த வீடியோ ரெகுலர்லி. தேங்க்யூ. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம், வாங்க தியானிக்க போகலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நீதிமொழிகள் 3:9-10. ஆர்ஜி லெட்டோர்னா என்பவர் மிகச்சிறந்த தொழிலதிபர். ஆனால் அவருடைய இளமை காலம் சிறந்ததாக அமையவில்லை. அவருடைய நடுநிலை கல்வி பருவத்திலேயே பள்ளி படிப்பை நிறுத்தினார். 14 வயதிலேயே ஒரு இரும்பு பட்டறைக்கு வேலைக்கு சேர்ந்தார். அந்த வேலையை செய்து கொண்டிருந்த போதே அவருக்கு பெரிய பெரிய இயந்திரங்களை வடிவமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அவர் நிலத்தை தோண்டும் பல வகை இயந்திரங்களை கண்டுபிடித்தார். 2nd World War போது இவர் கண்டுபிடித்த இயந்திரங்களை வைத்துதான் அமெரிக்கா நெடுஞ்சாலைகளை அமைத்தது. தான் கண்டுபிடித்த சுமார் 300 இயந்திரங்களுக்கு அவர் காப்புரிமம் பெற்றிருந்தார். அவருடைய சகோதரி ஒரு மிஷினரியாக இருந்ததால் தேவனுடைய பணி செய்ய வேண்டுமானால் நீயும் முழு நேர ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று அழைத்தார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு லெட்டோர்னா ஒரு எழுப்புதல் கூட்டத்திற்கு சென்றார். அங்கு தேவனுடைய ஊழிய அழைப்பு தனக்கு வந்தால் முழு நேர ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். கூட்டம் முடிந்தவுடன் அந்த பிரசங்கியாரிடம் சென்று ஜெபித்தார். அப்பொழுது அவர் தேவனுக்கு தொழில் அதிபர்களும் தேவை என்று சொன்னவுடன் தன்னுடைய தொழிலில் தேவனை மிக முக்கியமான பங்குதாரராக இணைத்து கொண்டார். தன்னுடைய வருமானத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று 90% மீறி 10% மட்டுமே தனக்கென்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார். இவ்வளவு பெரிய தொகையை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனே என்று அவர் ஒருபோதும் சொன்னதில்லை. மாறாக தேவனுடைய பணத்தில் இவ்வளவு தொகையை நான் வைத்திருக்கிறேனே என்று சொல்லித்தான் ஊழியத்திற்கு கொடுப்பாராம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை தேவனும் கனம் பண்ணுகிறார். நாம் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் அர்ப்பணத்தில் உண்மையாயிருந்தால் தேவனும் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருப்பார். முழு நேரமாக தேவனுக்கு ஊழியம் செய்த சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு தேவைப்பட்டதைப் போலவே தேவனுடைய ஆலயத்திற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கிய தாவீது போன்ற ராஜாக்களும் தேவனுக்கு தேவைப்பட்டனர். தாவீது ராஜா ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் விலையேறப்பெற்ற மரங்களையும் தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை எந்த வேலையில் வைத்திருந்தாலும் அர்ப்பணத்தோடு செய்வோம். தேவனுடைய ஊழியங்களுக்கு என்று நம் வருமானத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்துவோம். அப்பொழுது தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நம்மையும் நிரப்புவார். God bless you. Have a blessed week ahead. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.